ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட் சொன்னார், கொஞ்சம் சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியெல்லாம் பேசு. ஸோ ஃப்யூச்சரில் உன்னோடய சப்ஸ்கிரைபர் இன்ட்ரெஸ்ட்க்கு இல்லை, 78 பேர் தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. பரவாயில்ல, எனக்கு அது போய் போதும். நான் இவ்வளோ 78 பேர்லாம் ஒரு 2 வீக்ஸ்லாம் வருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சேவிங்ஸ்னு பொறுத்தவரை என்னன்னா, காசு காசாக இருக்கிறது. எப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸு, இந்திர விகாஸ் பத்திரம், அது மாதிரி காசாக சேர்த்து வைக்கிறது சேவிங்ஸ்னு சொல்லிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் போது காசு வந்து வேறு ஷேப்பாக மாறிடும். இப்போ வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னொன்னா ஷேராக மாறிடும். ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ரிஸ்க் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போகலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா டெப்ட்டு, ஈக்குவிட்டி, ஹைப்ரிட் டெப்ட்ஸு, ஹைப்ரிட் ஈக்குவிட்டிஸு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேலன்ஸ் ஃபண்ட்ஸு, இது மாதிரி ரொம்ப வேரியண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. அதில் என்னென்னா, நாங்கள் என்ன பண்ணால், நம்ம திருப்பூர் பில் சொல்கிற மாதிரி நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சேஃப். அப்புறம் ரியல் எஸ்டேட்டு, லேண்ட் அண்ட் பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது நம்ம நேச்சுரலாக வந்து இப்போ இருக்க நிலமையில் ஒரு வீடு வாங்குறதே கஷ்டமாக இருக்குது. அந்த வீடை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம அதை விற்க மாட்டோம். ஸோ எதை வந்து நம்ம பிரச்சனை வந்தால் விற்கணுமோ அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் கோல்டு. கோல்டு இல்லைன்னா நம்ம எல்லோரும் முக்கால்வாசி பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஆர்னமெண்ட்டில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா ஆர்னமெண்ட் வாங்கும்போது வேஸ்டேஜு, அது இல்லாமல் செய்கூலி சேதாரம், இது வந்து என்ன ஆகுதுன்னா கோல்டோட ரேட்டை வந்து ஃபஸ்ட்டே நம்ம வாங்கும்போதே அப்ரிசியேட்டட் ரேட்டெலாம் வாங்குகிறோம். நமக்கு அது வந்து என்னென்னா அப்போ தெரியாது. ஏன்னா நம்ம வாங்குகிற கோல்டுக்கு வந்து நம்ம கொடுக்குற எக்ஸ்ட்ரா காசு வந்து அந்த அமௌண்ட் வரதுக்கே சட்டம் நம்ம 5-6 வருஷம் ஆகும். அந்த வேஸ்டேஜ், அந்த பர்சன்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா. அடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது சில்வரில். சில்வரில் சில கம்யூனிட்டி ஆளுங்க தான் சில்வரை ஜாஸ்தி இது பண்ணுறாங்க. ஏன்னா என்னோடய சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிலாம், அவங்களாம் கிலோ கணக்கில் தான் கோல்டு காயின் கொடுக்குற மாதிரி அவங்க 5 கிலோ 10 கிலோன்னு சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறேன். அப்புறம் டைமண்டு. டைமண்டோட பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, வாங்கின கடையில் எடுத்து போய் கொடுக்கணும். வேறு ஒரு இடத்துல போய் கொடுத்தாங்கன்னா அந்த கடையில் கொடுங்க, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு, அது காமனான ப்ராக்டிஸ் ஆகிருக்கு டைமண்ட் மர்ச்சன்ட்கிட்ட. அவங்ககிட்ட வாங்கின டைமண்டு தான் அவங்க வாங்குகிறாங்க. அப்புறம் வந்து இப்போ நியூ ஏஜ் கிரிப்டோ, நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. என்னென்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதுனால சொல்கிறேன். ஏன்னா நான் யாருக்குமே இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியாத விஷயத்தை நான் பண்ணுறதும் இல்லை. ஸோ இது வந்து இப்போ நியூ ஏஜ், அந்த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் இந்தியன் கிரிப்டோ கரண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து 24 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ யங் ஜென்ரேஷன் ஃபுல்லாக இதில் இருக்காங்க. ஏன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லாத எந்த இதுவுமே, நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூனா அதுக்கு ஒரு லேண்ட் வாங்கணுன்னா, அதில் விவசாயம் பண்ணால், ஒரு கல்டிவேஷன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சியோட பிட்டோ காயின் தான் பெரிய கரன்சி. அதோடய ஓனர் யாருன்னு கூட தெரியாதுங்க. ஓனர் தெரியாத ஒரு பொருளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை.